ஹாய் காய்ஸ் கலம்பட்டூர் லடாய் பார்க்கன் ட்ரிப்ல டே 8 இன்னைக்கு எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம். நாமக்கல்ல ஒரு பஸ்டாண்ட்ல ஒரு ரோட் கிட்ட தள்ளி கிரீன் லாட்ஜ்ங்கிற ஒரு லாட்ஜ் தான் நம்ம ஸ்டே பண்ணோம். அங்க தான் இந்த கீழே போய்கிட்டு இருக்கோம். ரூம்லாம் எல்லாமே கிளியரா பூட்டி வச்சு இப்படி ஜாலியா போய் அங்க கொடுக்க போறோம். கொடுத்து அப்படியே இன்னைக்கு டே ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். நாமக்கல்ல போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச் பேப்பர்லாம் மீட் பண்ணோம். ஹாய் சொல்லுங்க ப்ரோ. பேர் ப்ரோ அப்புறம் அப்படியே டீ குடிச்சுட்டே கண்ணி பண்ணுறோம் சார். டீ குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே கண்ணி பண்ணுறோம் சார். பார்த்தீங்கன்னா டீ குடிச்சு முடிச்சாச்சு. டீ இந்த போகிறோம் சார். பார்த்து பண்ணாங்க டீக்கு எல்லாமே. இப்போ இங்கேருந்து நம்ம எடுத்துல சேலம் போகலான் இருந்தோம். பட் ஆனால் என்ன, கொல்லிமலைன்னு ஒரு ஏரியா சூப்பர் பிளேஸ் இருக்கான். ப்ரோ தான் எடுத்துல சொன்னாங்க இந்த மாதிரி அங்கே போய் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, அங்கே போகாமல் இருந்தால் உங்களுக்கு தான் வேஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இப்போ நம்ம பிளானை சேஞ்ச் பண்ணியாச்சு. இன்னைக்கு சேலம் போக போகிறது இல்லை, கொல்லிமலை தான் போய் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இதே எடுத்துட்டு வந்து இங்கேருந்து சேலம் கண்டிப்பாக பண்ண போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு எடுத்துல சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ப்ரோ. நமக்கு கொல்லிமலை போயிட்டு கண்டி பண்ணுவோம் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கொல்லிமலை எப்படி என்ன இதுன்னு எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலை என்ட்ரன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறோம். பாருங்கள், இன்னும் கொல்லிமலைக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர் சம்திங் இருக்குது. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சு வாக்கன் லிஃப்டில் தான் போய்கிட்டு இருக்கோம். நாமக்கல்லேருந்து நான் வாக்கன் லிஃப்டில் இப்போ இங்கே வரைக்கும் வந்தாச்சு. இனி மேலேயும் வாக்கன் லிஃப்டில் தான் போக போகிறோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா 70 பெண்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். 70 பெண்டில் 32 பெண்டு ரொம்ப டேஞ்சரஸான ஃப்ரெண்ட் தான். எப்படி சொல்ல பைக்கெலாம் பார்த்து தான் போகணும்னு சொன்னாங்க. வரவில்ல நிறையா பேர் நிறைய விதமாக சொன்னாங்க. மேலே போய் எப்படி இருக்குது என்ன இதுன்னு பார்ப்போம். அதுபோக பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 3 கோயில், ஃபேமஸான 3 கோயிலும் இருக்கான். அந்த கோயிலையும் போய் அப்படியே விசிட் பண்ணி பார்த்துட்டு என்ன எப்படி இருக்குது என்ன எதுன்னு உங்களுக்கு லாக்கில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன மேலே போயிட்டு கம்மி பண்ணுறோம். மேலே ஏறதுக்கு முடியலை, ரொம்ப ஏற்றம்னா ஏற்ற சரியான ஏற்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் காமிக்கிறேன் உங்களுக்கு. வேறு மாதிரி மஸ்டெல்லாம் வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பனியெல்லாம் பாருங்கள், அப்படியே மேகத்தையும் மறைச்சி வேறு லெவலில் இருக்குது. இன்னும் மேலே போக போக எப்படி இருக்குன்னு தெரியல. மேலே போக போக உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் என்ன ஏதுன்னு. போலீஸ்காரன் ரெடியாக பார்த்துக்கிட்டே போகிறாரு, ஒன்றும் சொல்லலை. ஆனால் அப்படியே மேலே போக போக கண்ணி பண்ணுவோம். நம்மளோட முதல் பெண்டு 70 பெண்ணில் நம்மளோட முதல் பெண்டு சக்ஸஸ்ஃபுல்லாக போக போகிறோம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வண்டி வருது முந்தவரை லிஃப்ட் கேட்டு பார்ப்போம். நிறுத்தினாங்கன்னா அதில் ஏறி போயிடலாம். ஆ நிறுத்திட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட் ஏறிட்டுமாண்ணா? ஆ நிறைய வண்டி வருமானா ஃப்ரெண்டு? சரிண்ணா, தேங்க்யூண்ணா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஓ நல்லா உட்கார முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. தக்காளி காய்கறி மேலே தேவையான காய்கறி எல்லாம் போகுது. அதான் மேலே லிஃப்ட் கிடைக்குமா தாத்தா? நடந்த போகிறீங்க? ஆ அதெல்லாம் விடுவாங்க தாத்தா, மேலே போகிறதுக்கு தானே. சரியா போச்சு. செக் போஸ்ட்டில் தாத்தா கேட்க சொல்கிறாரு என்ன எதுன்னு தெரியல. மேலே அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. போவோம், போகிற வரைக்கும் போவோம். என்ன நடக்குதுன்னு நான் கண்டிப்பாக வந்த ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலையில் 42வது மொத்தம் 70 ஏர்பேனில் 42வது ஏர்பேனில் தான் இருக்கோம். நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு வேறு மாதிரி இருக்குது. லொக்கேஷன்லாம் பார்க்கும்போது வேறு வேறு லெவலில் இருக்குது. இருங்க இருங்க, இருந்தா காமிக்கிறேன் உங்களுக்கு. வேறு லெவலில் ஃபுல் அண்ட் ஃபுல் மஸ்ட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுது. எதுவுமே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது.
கேமராவில் கேப்சர் பண்ணணும்னு அந்தளவுக்கு அது நாக மூட்டம் பனி மூட்டமாக தான் இருக்குது. பார்க்கும்போது எனக்கு அந்தளவுக்கு உடம்பு ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மேலே இன்னும் போக போக எவ்வளோ என்னென்னலாம் இருக்க போகுதுன்னு தெரியலை. கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும் இந்த ரைடு. மறக்காமல் ஃபுல் வீடியோவாக பாருங்கள் நீங்கள். முடிஞ்சளவு எடுத்துடலாம், எல்லாத்தையுமே கவர் பண்ணி போட்டு வீடியோவில் எடிட் பண்ணி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கொல்லிமலையில் அறப்பணீஸ்வரர் கோயிலுங்கிற ஒரு கோயிலில் தான் இருக்கோம். இந்த கோயிலுக்குள்ளே போய் இப்போ லாக் பண்ண போகிறோம். இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போயிட்டு அப்படியே கண்ணி பண்ணுறேன் உள்ளே எப்படி இருக்குது என்ன இதுன்னு சொல்லி. இப்படின்னா குதிரைலாம் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கொல்லிமலையில் தான் மேலே இருக்கோம். கொல்லிமலையிலேருந்து அகாய நீர்வீழ்ச்சிங்கிற ஒரு கீழே ஃபால்ஸுக்கு போகிற வழியில் தான் போய்கிட்டு இருக்கிறோம். கீழே பார்த்தீங்கன்னா இன்னும் 1000+ ஒத்தனை படி இறங்கணும்னு சொன்னாங்க. அந்த படியெலாம் இந்த ஸ்டார்டிங் பண்ணிருக்கோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வந்து வியூ பாயிண்ட்டை காமிக்கிறேன். ஆனால் வேறு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கே. அது போய் நம்ம கூட இருந்தா பயங்கரமா இருக்கு, செங்குத்தா இறங்குது. பண்ணி பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபால்ஸ் நெருங்கியாச்சு. சவுண்டே தெரியும் உங்களுக்கு எந்த அளவு கேட்குதுன்னு. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபால்ஸ் நம்ம கண்ணு கெட்டுறதுக்கு தெரியுது, அது சரியாக கவர் பண்ண முடியாது. மொபைலில் அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லாதனால சரியாக கவர் பண்ண முடியாது. இன்னும் கொஞ்சம் கீழே போயிட்டு கவர் பண்ணுறேன் எந்த அளவில் இருக்குது என்ன ஏதுன்னு. ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா ஆகாயத்துலேருந்து தண்ணீர் விழுகிற மாதிரி இருக்குமா, அதனால தான் ஆகாய நீர் வீழ்ச்சின்னு நேம் சொன்னாங்க. கேட்டதுக்கு போப்போ அப்படியே கன்வெர்ட் பண்ணுறேன். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், பேக் கேமராவில் உங்களுக்கு ஃபால்ஸை காமிக்கிறேன், ஓரளவுக்கு தெரியுது. இருங்க இந்தா காமிக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபால்ஸு கிட்ட நெருங்கி வந்தாச்சு, தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் இருக்கும். இருங்க இன்னும் கிட்ட போய்க்கிறேன். வாங்க வச்சு கிட்ட போய்க்கிறோம். முதல்ல யாரால் இங்கே வேறு லெவலில் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டா வேறு லெவலில் தெரியுதா, மச்சாவாக இருக்க போகுது இன்னைக்கு. நீங்கள் இப்போ மலைச்சாரு பயங்கரமாக அடிக்குது. வேற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுங்க கிட்ட போகிறேன். ஜி வாங்க போகிற வந்து பார்த்தீங்கன்னா பாறையும் கல்லும் திடங்கு மாற்றம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது.
வேற வேற மாதிரி இருக்கு ஒரு இடமா வலிக்குது ஓவரா அனுபவிச்சுல வீடியோ கேமரா தான் தெரியல வேற லெவல்ல இருக்குது பாக்குறதுக்கு वीडियो पाक मरकाम வேற வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தரும் அது போய் இன்னும் ரெண்டு மூணு இடம் இருக்குது போய் முடிஞ்சதா அந்த இடத்தை இன்னைக்குல விசிட் பண்ணி பாப்போம் முடியலன்னா இன்னைக்கு ஸ்டே பண்ணினாலும் நாளைக்கு அந்த இடத்தை விசிட் பண்ணலாம் மேலே பேச கூட முடியல ப்ரோ பேச கூட முடியல ஃப்ரெண்ட்ஸ் இருங்க மேலே போயிட்டு கண்டினியூ பண்றேன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா மேலே ஏற கூட முடியல ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு கஷ்டமா தான் இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா சந்திங்க ஒரு 500 படிக்கு மேலே மேலே ஏற வேண்டியது இருக்குது இருந்து இறங்கும் போது அந்தளவுக்கு ஒன்றும் கஷ்டம் தெரியலை ஆனால் இப்போ மேலே ஏறும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மூச்சு தன்னால் வாங்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க ஈஸியாக தான் இருக்குது பட் ஆனால் என்ன ஏறி பார்த்தா தான் தெரியுது அதோட கஷ்டம் என்னென்னு ஆனால் கீழே போனதுக்கு ஒருத்தான பிளேஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சரி கொல்லிமலை வந்து அந்த பிளேஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அந்தளவுக்கு ஒருத்தான பிளேஸு டிக்கெட் பார்த்தீங்கன்னா சொல்ல சின்ன பசங்களுக்கு 20 ரூபாயும் பெரிய பசங்களுக்கு பெரிய ஆளுகளுக்கெலாம் ஒரு 30 ரூபாயும் வாங்கிட்டு இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு கொல்லிமலை வந்தீங்கன்னா இந்த பிளேஸை மறக்காமல் பார்த்து விசிட் பண்ணிட்டு போங்க அது போக இன்னும் 2-3 பிளேஸ் இருக்குது அதே முடிஞ்ச அளவு இன்றைக்கி கவர் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவு கவர் பண்ணி பார்க்குறேன் மணி பார்த்தீங்கன்னா இப்போமே சம்திங் 1:30 மேலே தாண்டிடுச்சு இன்னும் அங்கே போயிட்டு அப்படின்னா கீழே இறங்க முடியாது இன்றைக்குள்ளே அங்கே அந்த 2 பிளேஸ் போனோம்னா இன்றைக்குள்ளே மலையை விட்டு கீழே இறங்க முடியாது நாளைக்கு காலையெல்லாம் இறங்குற மாதிரி இருக்கும் சம்திங் பார்ப்போம் எப்படி என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நமக்கு பட்ஜெட் ரூம் எடுக்கிற பட்ஜெட்டுக்கு தக்க ரூம் இருந்ததுன்னா இன்றைக்கி 2 இடத்துல சுற்றி பார்த்துட்டு போகலாம் அப்படிலேருந்தா இன்றைக்கி கீழே இறங்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரி ஃப்ரெண்ட்ஸ் மேலே ஏறிட்டு நான் கன்யூ பண்ணுறேன் இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சின்ன ரிவின்னு சொல்லி கோவில் பக்கத்துலேயே அந்த கோவில் பக்கத்துலேயே இருக்கலாம் ஒரு 100 படிக்கட்டு சம்திங் இறங்கி போனோம்னா ஒரு சின்ன ரிவின்னு ஒரு அருவி இருக்கலாம் அதை போய் பார்த்து எப்படி என்ன எப்படி இருக்கு என்னன்னு பார்ப்போம் அது போய் எடுத்துடலாம் இன்னும் இங்கே சுற்றி பார்க்கறதுக்கு நிறையா பிளேஸ் இருக்குது ஃபோட்டோஸ் அதுக்கு நிறையா இருக்குதான் ஒரு 10-15 இடத்துக்கு மேலே இருக்குதான் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ண பார்ப்போம் இன்றைக்கி இன்றைக்கி கவர் பண்ண முடியலன்னா நாளைக்கு இங்கே ஸ்டே பண்ணி கவர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க இந்த சின்னது கிட்ட வந்தாச்சு மறுபடியும் தானே இறங்கியாச்சு வேற மாதிரி தான் இருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸில் தான் நம்ம இருக்கோம் ஓ நம்ம கூட யார் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாருமே நமக்கு லிஃப்ட் கொடுத்து ஒரு தூரம் கூப்பிட்டு வந்தது அவங்க தான் ஹாய் ப்ரோ ஹாய் 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 ஜி எங்கே எங்கே மாத்துறீங்க ஜி வீடியோ எடுங்க அப்படி சும்மா கவர் பண்ணுங்க அந்த கவர்
சந்தனே சண்டை வச்சுக்கலாம் அடே ஃப்ரண்ட் கேமரா மாத்தி எடுத்து எடுக்கறது தேல் கூட இருக்காட்டுக்கு அவன் கூட அப்படியே போகுது ஒரு பக்கமா எனக்கு சும்மாய் வசந்த் பாத்தீங்கன்னா போட்டோஸ் எல்லாம் முடிச்சாச்சு. இனி எங்க போறதுன்னு தெரியல. போக போ அப்படியே எங்கேயாவது ஃபால்ஸ் இல்லைன்னா கோயில் இந்த மாதிரி ஏதாவது இதுக்கு போகலாம். நம்ம கூட இந்த ப்ரோ தான் எல்லா ப்ரோ வந்து நம்ம கூட சேர்ந்து போட்டோஸ் போனாங்க. நம்மளே போட்டோஸ் கூட்டு வந்தது இவங்க தான் கூட்டு வந்தாங்க. இந்த மாதிரி பிளேஸ் இருக்குன்னு சொல்லி அப்புறம் பாரு பிரபு தேவா வா. அப்புறம் உங்க நேமு சிவா ஹரி ஹரி வசந்த். ம் சரி ப்ரோ பாய். எல்லாருக்கும் பாய். சேஃபாக போயிட்டாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலை அடிவாரத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பெட்ரோல் பங்கில் இருக்கிறோம். இன்னைக்கு கொல்லிமலையில் நிறையா இடம் சுற்றி பார்த்தோம். பட் எப்படி சொல்ல இன்னும் சுற்றி பார்க்காம அப்படியே ஃபீலாக தான் ஆகுது. பட் என்ன செய்ய, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சுற்றி பார்த்தாச்சு. இப்போ அது போக அங்கே ரூம் எடுக்கலான்னு நினச்சாச்சு. பார்த்ததில் அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு எல்லாமே மேக்ஸிமம் இன்னொரு சொல்ல 1500 ரூபாயிலேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகபட்சம். இது ரெஸ்டாரண்ட்ஸே இருக்குது. நம்ம ரேட்டுக்கு நம்ம பட்ஜெட்டுக்கு எந்த ஒரு ரெஸ்டாரண்ட்ஸுமே இல்லை. அதனால் அங்கே ஸ்டே பண்ணாமல் அங்கேருந்து அடிவாரத்துக்கு கீழே இறங்கி வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கீழே இறங்கி வந்து ஒரு பெட்ரோல் பங்க்லாம் ஸ்டே பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நாளைக்கு இங்கேருந்து சேலம் போக போகிறோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. நிறையா இடத்துல சுற்றி பார்த்தோம். வேறு லெவலில் ஜாலியாக ஃபன் பண்ணோம். ஃபோட்டோஸ்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த ப்ரோலாம் யாருன்னே தெரியாது. எங்கே ஒரு ஃபால்ஸில் நம்மால் ஃபால்ஸ்ன்னு ஒரு ஃபால்ஸில் குளிச்சுட்டு வரும்போது அவங்கள மீட் பண்ணேன். அவங்க தான் இந்த மாதிரி போகிறோம் வாங்க ஜி நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் வேறு லெவலில் ஃபன் பண்ணாங்க. வேறு லெவல் ஜி உங்களெல்லாம் மறக்கவே மாட்டேன் வாழ்க்கையில். அந்த மாதிரி இருந்துச்சு உங்க கூட இந்த ஒவ்வொரு மூமெண்ட்டும். அதுபோக பார்த்தீங்கன்னா கொல்லிமலை வந்து எப்படி சொல்ல பைக்கர்ஸுக்கு ஏற்ற மாதிரி பைக்கர்ஸ் ரைடு பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி சூப்பர் பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலையும் ஒன்று தான். 79 ஏர்பென்ஸ் அதாவது ஊசி கொண்டே வளைவுன்னு சொல்லுவாங்க. அதில் 39 வளைவு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். யூ ஷேப்பில் தான் இருக்கும். அப்படியே பைக்கிலலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சேஃப்டியாக போகணும். அவ்வளோ டேஞ்சரஸான இடம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரு ஃபுல் ஃபீலாக இருந்துச்சு. எடுச்சில் கொல்லிமலை வந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பைக்கில் வர பாருங்கள். பைக்கில் வந்தீங்கன்னா வேறு லெவலில் சுற்றி பார்க்கலாம். அந்தளவுக்கு பிளேஸ்லாம் இருக்குது. மேக்ஸிமம் எடுச்சுள்ள கொல்லிமலையில் சுற்றி பார்க்கறதுக்கு மட்டுமே குறைஞ்சது 20 பிளேஸுக்கு மேலே இருக்குது. பட் நான் இன்றைக்கி சுற்றுனது பார்த்தீங்கன்னா ஒரு 6 பிளேஸ் வரைக்கும் தான் சுற்ற முடிஞ்சது. என் கையில் பைக் கிடையாது. லிஃப்ட் கேட் தான் போய் சுற்றினேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு 6 பிளேஸ் கவர் பண்ணேன். அதில் வீடியோவில் நிறையா பிளேஸ் போடல. அந்தளவுக்கு வீடியோ லாங்காக போகுது. அதனால் அந்தளவுக்கு வீடியோ லாங்காக போகிறதுனால எந்த ஒரு இதையுமே போடலை. அடுத்த வீடியோவில் வேணால் ஆட் பண்ண பார்க்குறேன் முடிஞ்ச அளவுக்கு. அதுபோக பார்த்தீங்கன்னா நாளைக்கு நான் சேலம் போக போகிறோம். சேலத்துலேருந்து ஏற்காடு நாளைக்கு ட்ரிப்பு சேலம் வரைக்கும் நடந்து போயிடுவோம். சேலம் போயிட்டு அங்கே நம்ம ஃப்ரெண்டு ஒரு ரூம் இருக்குது. ஃப்ரெண்ட் ரூமில் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு போயிட்டு நாளை கழித்து காலையில் அங்கேருந்து ஏற்காடு போக போகிறோம். ஏற்காடு போய் என்னென்னலாம் இருக்குதுன்னு சுற்றி பார்க்க போகிறோம் முடிஞ்ச அளவுக்கு. அதுபோக அங்கேருந்து ஒகேனக்கல்னு போகலான்னு ஒரு சின்ன ஆசை இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த பிளேஸ்லாம் கவர் பண்ண முடியுமோ பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் கவர் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுபோக உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்னால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். அதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். முடிஞ்சளவு லவ் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுபோக எப்படி சில
வீடியோஸ் ஃபுல் வீடியோஸ் அவ்வளோ பார்க்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக பார்க்க பாருங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபுல் வீடியோ ஃபுல்லாக பார்க்க பாருங்கள். அதுபோக புதுசாக யாரும் வீடியோக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குறது யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.